பொதுவாக எல்லாருமே 3BHK வீடு டூப்ளெக்ஸ் டைப்பில் இருந்தால் தான் வீடு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைப்பாங்க. இருந்தாலும் டவுன்ஃபாலே நம்மளுக்கு இந்த வீட்டை ரொம்ப ஸ்பேசியஸ் அண்ட் கம்ஃபர்டபுளாக 3BHK டவுன்ஃபாலே ரெடி பண்ணி கொடுத்துருக்குது. பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அப்படி என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கோன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கிச்சன் கம் டைனிங் ஹால் வந்து பெருசாக கொடுத்து ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் மூணுக்குமே அட்டாச் கம் பாத்ரூம் பெரிய லிவிங் ஹால் கார் பார்க்கிங். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு கார்னர் சைடில் அமைச்சிருக்குங்க. ரெண்டு சைடு ரோட் சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூவை நம்ம ஷோக்கில் போய் ஒன்றொன்னா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எம்பி ப்ரோமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு என்ன ஃபேஸிங்கில் அமைச்சிக்கன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் சைட்டில், அதுவும் வடகிழக்கு கார்னர் சைட்டில் அமைச்சிருக்காங்க. வீட்டை வந்து வடக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து வடக்க பார்த்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற லேண்ட் அட்ரஸ் பார்க்கலாம். 30 அடி ரோடு ஃபேஸவோ, 56 அடி நீளமாவோ, 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் 2.65 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் 3BHK வீடு டவுன் ஃபோலே அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்கலாம். இது கார்னர் சைடில் அமைஞ்சனால ரெண்டு சைடு ரோடு ஃபேஸும் உங்களுக்கு வந்து எலிவேஷனை செம கிராண்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீட்டான டிசைனிங் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக அழகான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி தருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்னதாக அழகாக ஸ்பாட்லைட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நைட் எஃபர்ட்டில் நம்ம வீடு பார்க்குறதுக்கு மட்டுமே தனியாக தெரியுங்க. நம்ம ரேபத்தாடி வீட்டுக்குள்ளே போகிறக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு வகையான லெஸ்ஸர் கேட் டிசைன் மாட்டி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் மேட்சிங்காக அந்த கேட்டுக்கும் அழகான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. இந்த மெயின் கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட போர்டிகோ பார்க்கலாங்க. அளவு பார்த்தீங்கன்னா 13x18.5 அடியில் கொடுத்துருக்காங்க. போர்டிகோக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளோர் இன்டெல்ஸில் 8 பார்க்கிங் டேஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் வந்து அதே மேட் ஃபினிஷில் செராமிக் டேஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்டிகோக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக 4 கார்னர்ஸ்க்கு வந்து ஸ்பாட்லைட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட ஜெகமொழியில் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட போர்வெல் அண்ட் சம்ப் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டை தாராளமாக ரெண்டாள் சுற்றிட்டு வர மாதிரி அந்தளவுக்கு இவங்க வந்து செட்பேக்கரே ரொம்ப ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட மெயின் டோர் பார்க்கலாங்க. மெயின் டோர் பார்த்திங்கன்னா வடக்க பார்த்த மாதிரி கொடுத்து மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து டீவுட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் உங்களுக்கு வந்து கிளாஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோடனே இந்த வீடோட லிவிங் ஹால் பார்க்கலாங்க. அளவு பார்த்திங்கன்னா 16x16 அடியில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்டிலேஷன் நிறைய கிடைக்கணுக்காங்க. ஒரு பெரிய ஃப்ரெண்ட் ஸ்டே பெரிய விண்டோஸும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சின்ன விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜிப்சன் போர்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணி ஸ்பாட்லைட் அண்ட் ஸ்டிப்லைட் ரெண்டுமே கவர் பண்ணி செம கிராண்டாக நம்மளுக்கு ஃபால் சீலிங் ரெடி பண்ணி தந்திருக்காங்க. இந்த லிவிங் ஹால் ஒன்ஸே வாலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு எல்லாமே வந்து டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் சைடில் வந்து இதே ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி டி யூனிட் செம கிராண்டாக பண்ணி தந்திருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 16x8 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் நிறைய கிடைக்கணுக்காங்க. ஒரு பெரிய யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் கிரே ப்ளஸ் டார்க் கிரே காம்போவில் வார்ட்ரூஃப் செம கிராண்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 4x10 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் உங்களுக்கு வந்து ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற அக்னி மூலையில் கிச்சன் கம் டைனிங் ஹால் தாங்க. கிச்சன் கம் டைனிங் ஹால் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த வீட பூஜரம் வந்து டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு பார்த்துலங்க. பூஜரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக செட்டப் பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து விநாயகர் டிசைனில் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடோட கிச்சன் பார்க்கலாங்க. இந்த கிச்சன் அளவு பார்த்தீங்கன்னா 10x8 அடியில் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஃபுல் மாடர்ன் கிச்சன் பண்ணி தந்திருக்காங்க. உங்களுக்கு கீழே மட்டும் கபால் ஒர்க் பண்ணி தரலங்க. மேலே லேப்டாப்க்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல் டைப்பில் வந்து அழகாக வால் ப்ரூஃப் பண்ணி தந்திருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த வீடோட செகண்ட் பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 16x10 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்டிலேஷன் நிறைய கிடைக்கணும் இருக்குது. ரெண்டு பெரிய யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைட் கிரே ப்ளஸ் டார்க் கிரே காம்போவில்
வாட்ரூஃபை செம கிராண்டாக நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு கார்னர்ஸ்க்கு வந்து அழகாக ஸ்பாட்ல கவர் பண்ணி, சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்சன் போர்டில் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி, அதில் வந்து செம கிராண்டாக நம்மளுக்கு டிசைனிங் ஒர்க் பண்ணி தந்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூம்னா அட்டாச்கம் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச்கம் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சே காலுக்கு அஞ்சு அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் மாட்டி வாஷ் பேஷன் சவர் பைப் எல்லா பிளேமே ஃபிட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டைனிங் ஹாலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் எல்லோ ப்ளஸ் லைட் கிரே காம்போல சிம்பிளாக வந்து ஃபால்ஸ் சீலிங் பண்ணி தந்திருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த வீடோட கடைசி பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அடியில் எப்படி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் நிறைய கிடைக்கணுக்காங்க. லேப்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விண்டோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஏ வாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ப்ரௌன் கலர் வால் பெயிண்டிங் பண்ணி, அதில் வந்து மூணு கடப்பாக்கள் வச்சு ஷோகேஸ் பொசிஷன் தந்திருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்கம் பாத்ரூம். இந்த அட்டாச்கம் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பிளேமே ஃபிட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு மேலே டெரஸ்க்கு போகும்போது இந்தோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாங்க. இந்தோட அவுட்டர் பாத்ரூம் வந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் ஸ்டாக்கேஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் க்ளோசெட் மாதிரி தந்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு மேலே டெரஸ்க்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்தோட மேலே டெரஸ் போகிறப்பக்கா இந்தோட அவுட்டர் ஸ்டாக்கேஸ் கொடுத்து ஸ்டாக்கேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் பண்ணி தந்துருக்காங்க. நம்ம இந்த வீட்டில் மேலே டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சின்டெக்ஸ் சாங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும், இன்னொன்று வந்து சால்ட் வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக பெட்டு போட்டு அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்னதாக உங்களுக்கு வந்து துவைக்கற்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. துணிக்காய போகிறப்பாக்கு லேங்கல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ப்ரைஸ் டீடைல்ஸ் லொக்கேஷன் நல்லது தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் மறக்காமல் எம்பி பிரமாண்டா சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அழகான 2 BHK வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் நார்த் வீரபாண்டி பிரிவில் லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே எம்பி பிரமாண்டா சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட இன்னொரு கண்ணு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.